பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சுப்ரீம் மொபைல்ஸ், ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த கணவன் மனை பிரச்சனை இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. லட்சுமி கடாட்சம் வீட்டுல இல்லாம இருக்கிறது தான் இதுக்கு காரணம். வெள்ளிக்கிழமையில காலையில 6-7 சுக்கர போற பஞ்ச கவ்ய விளக்கு வாங்கிக்கோங்க. அதுல வந்து தாமரத்தண்டு திரி, அந்த மகாலட்சுமி வாசம் செய்யற அந்த தாமரத்தண்டு திரியை வச்சுட்டு நிலவாசப்படிய ஓபன் பண்ணும் போது மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுங்க. சமையல் அறைய வந்து சுத்தமா வச்சுக்கணும். மசால் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் காயினோ இல்ல 10 ரூபாய் காயின் இல்ல சம்திங் ஏதாவது ஒரு பணம் அதுல இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 6 மணிக்கு மேல தலை வர்றது, இந்த பெண்கள் வந்து அழறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லாத இருக்கும்போது மொச்ச பயிர் இல்ல அதை வந்து நைட் ஊற வச்சிருங்க. காலையில பசுமாட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுக்கும் போது மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசம் செய்வாங்க. மகாலட்சுமி தாயே எங்க வீட்டுல நீங்க வாசம் செய்யணும், எங்க வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், அந்த மாதிரி ஒரு நினைச்சிட்டு நீங்க வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி ஜோதிடர் கோமலகாந்தி. நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கு காரணம். லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலச்சிருக்கணும்னா என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும், சின்னதாக உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்கிற மாதிரி சிம்பிளான ஒரு பரிகாரங்களை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் 6-7 சுக்கர போகிற பஞ்ச கவ்ய விளக்கு வாங்கிக்கோங்க. அது என்ன பஞ்ச கவ்ய விளக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்றது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பஞ்சகவ்ய விளக்கு வந்து பசுமாட்டிலருந்து செய்யப்படுறது. பசுமாடுன்னாவே 33 கோடி தேவர்கள் அதில் வந்து அமர்ந்திருக்காங்க. எல்லா தெய்வங்களும் சேர்ந்தது தான் இந்த பசுமாடு. அந்த பசுமாட்டிலருந்து பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்ந்து சில மூலிகைகளுடன் சேர்ந்து தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்யப்படுது. அந்த பஞ்சகவ்ய விளக்கை வாங்கிக்கோங்க. அதில் வந்து தாமரத்தண்டு திரி, தாமரனாவே உங்களுக்கு ஆஷிஷல் தெரிஞ்சிருக்கும், மகாலட்சுமி அதில் வாசம் செய்கிறாங்க. அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற அந்த தாமரத்தண்டு திரியை வச்சுட்டு காலையில் 6-7 சுக்கர ஓரை அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அரசை இலை கிடச்சா அரசை விளை வச்சுக்கோங்க, இல்லை செம்பருத்தி இலை அப்படியும் கிடைக்கல அப்படின்னா வெத்தலையில் கூட நீங்கள் அதை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சு லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கும், அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி காலையில் இந்த நிலவாசப்படியை ஓப்பன் பண்ணும்போது மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு சமையல் அறைய வந்து சுத்தமாக வச்சுக்கணும். மசால் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் காயினோ இல்லை 10 ரூபாய் காயின் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு பணம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இருந்தாவே போதும் லட்சுமி கடாட்சம் வீட்டில் வாசம் செய்யும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பூஜைறையில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு அதில் வந்து லவங்கம், பட்டை, இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதை போட்டுட்டு 5 ரூபாய் காயின் வச்சுட்டுங்க. வச்சுட்டு உங்களை லட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. அதே மாதிரி வாசனை திரவிய பொருட்கள், வாசனையான அந்த நறுமணம் தரக்கூடிய ஊதுவத்தி இதெல்லாம் நீங்கள் ஏற்றி வைக்கும் போது லட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க. அதே மாதிரி 6 மணிக்கு மேலே தலை வர்றது, இந்த பெண்கள் வந்து அழறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லாத இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாங்க. வெள்ளிக்கிழமை 48 நாள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையும் இந்த 6-7 சுக்கர உரையில் இந்த பஞ்சகவிய விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கை ஏற்றிட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மொச்ச பயிர் இல்லை அதை வந்து நைட் ஊற வச்சுருங்க. காலையில் பசுமாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஏன்னா
மொச்சன்றது வந்து சுக்கர பகவானுடைய தானியம். அதை நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. கொடுக்கும்போது நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு கொடுங்க, மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் நீங்கள் வாசம் செய்யணும், எங்கள் வீட்டு பிரச்சனைகள்லாம் தீரணும், அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். 48 நாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, 48ன்றதுனா என்ன, எப்போ பாரு எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்காங்க 48 நாள் விளக்கேற்றுங்க, 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு வேண்டுதலை வைங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அது ஏன் இந்த 48னா என்ன, ஏன் 45 நாள் பண்ணக்கூடாதா, ஏன் 41 நாள் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் இருந்துட்டுருக்கு. அது 48னா என்னன்ற விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள், இவங்களுடைய கூட்டுத்தொகை தான் 48. ஸோ அதனால 48 நாள்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்துடைய எல்லாமே கனெக்டிவிட்டி தான் வந்து இந்த 48. ஸோ அந்த 48 நாள் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நம்ம வேண்டுதலை வச்சு நம்ம கும்பிடும் போதும் வேண்டும் போதும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாய் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நன்றி, வணக்கம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சுப்ரீம் மொபைல்ஸ், ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்.